பாகிஸ்தானும் சீனாவும் இலங்கை வழியாக இந்தியாவுக்குள் நுழைவது மத்திய அரசின் கொள்கை இல்லாத தன்மையே காரணம் என்று பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் எச் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று வந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஆடிட்டர் ரமேஷ் கொலை வழக்கில் சிபிசிஐடி விசாரணைக்கு தங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றும் சிறைக்குள் இருப்பவர்கள் தான் ஆடிட்டர் ரமேஷ் கொலைக்கு காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் இராணுவமும் சீன இராணுவமும் இலங்கையை மையமாக வைத்து அதன் மூலம் இந்தியாவுக்குள் ஊடுருவ தயாராகி உள்ளது என்றும் இதற்கு மத்திய அரசின் அண்டை நாடுகளுடனான கொள்கை இல்லாத தன்மையே காரணம் என்றும் எச் ராஜா குற்றம் சாட்டினார். இன்றைக்கு கூட ஆடிட்டர் ரமேஷ் கொலை சம்பந்தமாக பெங்களூர் குண்டுவெடிப்பு வழக்கில் சிறையிலே இருக்கின்ற கிச்சான் புகாரியை நாங்கள் காவலில் எடுத்து போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்தால் உண்மை தெரிஞ்சு விடுங்கிறாங்க. அதுக்கு காரணம் அவர்னு சொல்கிறாங்க. ஆகவே உடனடியாக சிறையில் இருக்கின்ற கைதிகள் இதற்கு காரணம் என்று சொன்னால் அந்த கைதிகளுக்கு உடந்தையாக இருந்த காவல்துறையை சேர்ந்த சிறை அதிகாரிகளும் டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும், அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசாங்கம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எஸ்ஐடி போடப்பட்டும் இன்னமும் 35 நாட்களுக்கு பிறகும் யார் படுகொலை செய்தது என்பது கைது செய்யப்படாது, கண்டுபிடிக்கப்படாது எங்களுக்கு திருப்தி அளிப்பதாக இல்லை.